பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக கடமைகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருத்துவ பண்டிகை பின் வருகின்ற ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளில நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் கேட்க இருக்கிற திருமறை வார்த்தைகளையும் கர்த்தரின் ஆசீர்வித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாருங்கள் சுவாமி. இந்த ஆராதனை மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த நாளிலும் கூட தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை புதிய எருசலேம் ஆலயத்தின் சார்பாக திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையான நாளில் உள்ள தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 140வது பாடல், தோத்திரம் பாடியை போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்ற பாடல இரண்டு கவிகளை நாம் பாடுவோம். தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மாதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மாதுர அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். சங்கீத பகுதி நாம் முறைமுறையாக வாசிக்க கேட்போம். மிகு வீட்டில் திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 139 சங்கீதம் 1-12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139 1-12 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காரதலையும் என்னை எழுந்திருக்கிறதில் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாயிருக்கிறது, உம்முடைய ஆவிக்கும் மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்தில் சிட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவு பகலை போல் வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலேயும் இப்போதும் எப்போதும் உள்ள சதா காலங்களில் இருக்கிறபடியே, ஆமேன். மீண்டும் நாம் கடவுளுடைய நாமத்தை
புகழ்ந்து துதிக்கின்ற வண்ணமாக நம்முடைய ஞானப்பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 147வது பாடல், நான் உம்மை முழு மனத்தாலும் சிநேகிப்பேன் என்னே சிவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சியாலே பின் செல்வேன் என் ஜீவனே, குலை துடிக்கும் மட்டும் நீரின் நெஞ்சில் தங்குவேன் பாடல இரண்டு கவிகளை பாடுவோம். நான் உம்மை முழு எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயிலிருக்கும், என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் உரிமித்து அவன் நாமத்தை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகும் மனிதன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கோ பரிசுத்த ஆவியானவருக்கோ மகிமை உண்டாவதாக. மாகிமாயும் பூமியிலே சமாதானம்
திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற ஆறாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே யாத்ராகம புஸ்தகம் 20:1-17 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 20:1-17 வசனங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படு பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டானவற்றுக்கு உண்டானகிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகியும் யாதொரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொடுத்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மீனிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மீனிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் ஆகிய எல்லாமல்ல கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். மாட்சிமுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர். வலமையில கடவுளே நீர் பரிசுத்தர். என்னென்னுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்குரிய திருமுக பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய போல் ரோமாபுரியருக்கு எழுந்த நிருபம் 6 3-11 வசனங்களை நான்
திருவிடிய ஒழிப்பெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன், கவனமாக நீங்கள் கேளுங்கள். ரோமர் 6:3-11 வரை உள்ள வசனங்கள். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டனர் என்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் என்பது வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம். வாசிக்கப்பட்டு முடிந்தது. நாம் நித்திய வாழ்வை அடைபடி கடவுள் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருந்தங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். அது மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தியின் 5:20-26 மத்தேயு நற்செய்தி நூல் 5:20-26 மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரை நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரன் சினம் கொள்ளுகிறவன் தண்டனை தீர்ப்பு காலாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரி எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நீங்கள் அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது பராபனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திர கிறிஸ்துவே. ஓமாக்கு ஸ்தோத்திர. நாம் உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவ திருச்சி மக்களோடு ஒன்று சேர்ந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் மூலமாக பயபக்தியோட ஆண்டவருடைய இறை பிரசுரத்திலே அறிக்கை செய்வோம். பாருங்கள், பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் அவருடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் குற்றத்தில் உட்பவித்து கழிவுடையாக பிறந்து ஒன்றிக்காக்கு பாடுபட்டு சிறுவில் அறிவில் பலித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாடால் மறுத்து துணித்திருந்தார். மரத்துக்கேறி எல்லாம் உள்ள பிதாவாகிய கடவுளை வளர்த்து துணித்திருக்கிறார். அப்படித்திருந்து எல்லோருக்கும் மறுத்தோருக்கும் ஞானத்தில் படித்து வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான இதுவரை நிலைத்திருக்க திரியக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமே. மீண்டும் கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாக நம்முடைய ஞான பாடல் புத்தகத்திலே 202 பாடல், ஆத்மாவே தீங்கிக்கு தப்பதாக நீ விழித்து எழுது கெஞ்சிக் கொள்வாயாக, ஏனென்றால் சாத்தானால் உனக்கு எந்த திக்கும் சோதனைகள் நிற்கின்ற பாடலே முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம்.
ஆத்துமாவே தீங்குக்கு தப்பதம் கதாக நீ மீழித்து தோழுது கேஞ்சி கொள்வாயாக ஏனென்றால் சாத்தானால் உனக்கேந்ததே சோதனைகள் நீர்கோ ஊனில் பாவ நீதிரை மூந்தெளிய வேண்டோ பாவ நஞ்சி நீமை தேடோ முன்னை மீண்டோ விலகு சீர்படு சாபுண்மை மெய்யாக சேரும் தூங்காயாக நம்முடைய பரமதந்தி ஆகிய கடவுளமிருந்தும் ஆண்டவராகிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே கிளை பாருதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே இலை பாருதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே வாரும் பரிசுத்த ஆவியானவரே உம்மை விசுவாசிக்கிற உள்ளத்திலே நீ தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியதும் பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கெந்து பிரிஸ்டி செய்ததும் உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய நாளிலே ஆராதனை கலந்து கொள்ளவும் ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்கும்படியான கிருபுகளை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே தூத்திரங்களை நான் முதலாவது கூறிக்கொள்கின்றேன். இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி, அது நற்செய்தி பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன். மத்தேயு என்பவர் எழுதிய இந்த நற்செய்தியுள் 5:20-26 வரை உள்ள வசனங்களை இன்றைய நாளுடைய இறை செய்திக்காக நற்செய்தி பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன். அதை தொடர்ந்து வருகின்ற பகுதி இன்னொரு பகுதியும் நமக்கு அறிவுரையாக கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த பகுதி சிறப்பான ஒரு பகுதியாக நற்செய்தி பகுதி இருக்கிறது. மத்தேயு 5 நான் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5:6-7 என்பது மலை பிரசங்கம் என்று நாம் சொல்வோம், சர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்வோம். இந்த செய்தி மத்தேயு 5:6-7 இருக்கின்ற செய்தி உலகத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சோப லட்சம் மக்களை
கவர்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்தியாவுடைய தேசப்பிதா காந்தியடிகள் கூட இந்த மலைப்பிரசங்கத்திலே அவர் கவரப்பட்டார். அவர் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இந்த மத்தேயு நற்செய்தியிலுள்ள 5, 6, 7 அதிகாரங்களை வாசிக்கின்ற போது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கில் கொடுத்தார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே 20வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அவர் தூங்குகிறார். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாயத்திற்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்திற்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். எனவே பலிப்பிடத்தில் நீ ஒரு காணிக்கை செலுத்த வருகின்ற போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டிருக்க அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிப்பிடத்தின் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின் வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவலத்தில் ஒப்புக்கொடாமல் சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்தாவிட்டால் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவிடத்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சிறப்பான ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். இந்த 5வது அதிகாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 5, 6, 7 அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரைகளாக நாம் அதை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற போது அது உண்மையாக ஆண்டவருக்கு சாட்சியாக நம்மாலே வாழ முடியும். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது ஒன்று, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைக்கிறது இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முற்படுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படின்னா எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் செல்லுவேன் என்பதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாக, நம்பிக்கையாக, இலக்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். 2வதாக, அவருடைய போதனைகளை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாம் நாம் பின்பற்றுகின்ற போதுதான் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரை வெளிப்படுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள். எனவே முதலாவது, ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முற்படுங்கள். 2வது, போதனையை பின்பற்றுங்கள். 3வது, ஒப்புரவாகுதலை நாடுங்கள். இன்றைக்கு குடும்பமாக, திருச்சபையாக, சமுதாயத்தில் ஒப்புரவு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பகைமைகள் உணர்வுகள் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதிகளை வாசிக்கின்ற போதெல்லாம் நான் எப்படி மற்றவரோடு ஒப்புரவாக வேண்டும், ரெக்கன்சலேஷன் என்று சொல்வார்கள், ஒப்புரவாகாவிட்டால் ஆண்டவருடைய பிள்ளையாக என்னால் ஜீவிக்க முடியாது. எனவே இதை குறித்து நாம் சுருக்கமாக இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முற்படுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகின்ற போதே ஒரு செய்தியை அவர் கொண்டு வருகிறார். நீங்கள் மத்தேயு 3:2 பார்க்கலாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். ரிப்பன் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹஸ் கம் நியர். ரிப்பன் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹஸ் கம் நியர். ரொம்ப அருகில் இருக்கிறது, சில இடத்துல வந்துவிட்டது, உங்கள் மத்தியில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இறையாட்சிக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. எனவே ஒருவனும் அழிந்து போகாதபடி எல்லாரும் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்துல மத்தேயு 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், வேதபாரகர் பரிசேயர் என்பதை நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். நிறைய அளவுகோல் வைக்கிறார். நீங்க குழந்தையை போல மாறினாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நீங்க செல்ல முடியும், நீங்க ஞான ஸ்நானம் பெற்ற பிறகுதான் செல்ல முடியும், இப்படி பல அளவுகோல் சொல்லப்பட்டாலும் கூட இந்த இடத்துல சொல்கிறார், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் வேதபாரகரும் பரிசேயரும் பழைய ஏற்பாட்டு அடிப்படையிலே நீதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் நீதியாக இருந்தார்கள் என்று அவர்களும் நினைத்துக் கொள்கிறார்கள். பார்க்கிற மற்றவர்களும் இந்த பரிசேயரும் ஆயக்காரரும் மிகவும் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் நீதியாக வாழ்கின்றார்கள், நீதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாத்திலும் நீதியாக இருக்கிறார் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் பின்பதாக பார்க்கிறோம். அப்ப இந்த வேதபாரகர் பரிசேயர் என்றால் யார் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே யூத பிரிவுகளிலே பல பிரிவுகள் காணப்படுகிறது. பரிசேயர் இவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஸ்,
நல்லா படித்தறிந்து ஒரு நல்ல எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர்கள். அதே போல சதுசேயர் என்கின்ற ஒரு குழுவினரும் இருந்தார்கள். பரிசேயரும் சதுசேயரும் வேறு வேறு குழுவாக இருந்தார்கள். வேத பாரகர் என்று சொல்கிறது வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், ஆலயத்தில் இருக்கின்ற பிரீஸ்ட் என்று சொல்லலாம். அதே போல எசனேயர், செலோத்தேயர், நசரேயர் எப்படி சொல்லி சமாரியர் என்று சொல்லி பலவிதமான பட்டியலில் பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் அதிகமாக சாடுகின்ற ஒரு குழுவினர் யார் என்றால் அவர்கள் ஆலயத்திலே பணி செய்கின்றவர்கள். அவர்கள் வேதப்பாரரும் பரிசேயரையும் ஆண்டவர் மிகவும் அதிகமாக சாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் மத்தேயு 23 அதிகாரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பரிசேயரையும் வேதப்பாரையும் ஆண்டவர் கண்டிக்கின்றவராக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வசனத்தை நீங்க முழுமையா நீங்க வீட்டில் தயவுசெய்து 23 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யார் அந்த பரிசேயர், யார் அந்த வேதபாரகர் என்று சொல்லு தெரியும். நீங்க 13 ஆரம்பிச்சு 13 வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசெயரே உங்களுக்கு ஐயோ. 14 அதிகாரத்துல மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசெயரே உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் நீங்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவிகளின் வீடுகள் பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுனால பக்திமான் ஆயிட முடியுமா? ஆனால் நீங்க என்ன செய்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றீங்க, மற்றவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் செய்கிற வேலையோ விதவிகள் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். அடுத்தது முன்னாடி பாத்தீங்கன்னா மாயக்கார வேதபாரகரை பரிசேர உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகரை ராஜ்யத்தை பூட்டி விடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க விடுகிறவர்களே பிரவேசிக்க போகிறவர்களே பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சமுதாயத்தில் சொல்லுவாங்க, தானும் வாழ மாட்டான் மற்றவங்களையும் வாழ விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த பரிசேயரும் இந்த வேதபாரகரும் என்ன செய்கிறாருன்னா தாங்களும் ராஜ்யத்துக்கு போக முடியாது, மற்றவங்களையும் போக விடாத அளவிற்கான காரியங்களை அவர்கள் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் கண்டனத்தை பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 23 கூட நம்ம பார்க்கலாம், மாயக்காராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்க வேத விசேஷித்தவைகளாக நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இரண்டுமே முக்கியம்தான். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது, ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கிறது, என்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாத ஒரு பகுதியை நான் ஆண்டவர் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை கொடுத்ததுனால நான் நீதி இல்லாத, இரக்கம் இல்லாத, நியாயம் இல்லாத, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை பலர் இருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்றதுனால உதவி செய்யறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியுமா? உதவி செய்யவும் வேண்டும், அத்தோடு கூட நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடாமல் இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். இந்த பரிசேயரும் வேதபாரமும் பாத்தீங்கன்னா ஒரு போலித்தனமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு தான் அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்களே தவிர ஆனால் உண்மையாகவே அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்று பார்க்கிறோம். 24 வசனத்தை பாத்தீங்கன்னா குருடரான வழிகாட்டுகளே கொசு இல்லாதபடி வடிகட்டீர்கள் ஆனால் ஒட்டகத்தையே விழுங்குகிறீர்கள் என்று சொல்றாங்க. கொசு இருக்கக்கூடாதுன்றீங்க ஆனா ஒட்டகத்தை நீங்க அப்படியே விழுங்குறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல அந்த வசனம் முழுவதும் அவர் சொல்கிறார். மாயக்காரக வேதபாரகரை பரிசீலனை உங்களுக்கு ஐயோ, போஜன பானப்பாத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் இருந்திருக்கிறது. ஒரு பாத்திரம்னா அது வந்து ரெண்டு புறத்திலும் அது தூய்மை செய்யப்பட வேண்டும். வெளிப்புறத்தை மாத்திரம் நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள், பார்ப்பதற்கு மாத்திரம் சுத்தம் செய்யுங்க, ஆனா உள்ளார அது அழுக்கு நிறைந்த ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே போஜன பதார்த்தம் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கணும். வெளி வேஷமான ஒரு போலித்தனமான ஒரு பக்தி ஆண்டவருக்கு அருவறுப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசெயரும் வேதப்பாரவன் கூட அப்படி ஒரு போலித்தனமான ஒரு பக்தியை தான் வைத்திருந்தார்கள். அந்த வசனம் இன்னொன்று நீங்க பார்த்தீங்க 27 அதிகாரத்தில் மாயக்காராக வேதபாரகர் பரிசெய உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று ஆண்டவர் சொல்லுங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு நீங்கள் ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மறித்தவள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கல்லறைகள் நம்ம கட்டுவோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். கல்லறையை போய் நம்ம எல்லாம் பெயிண்ட் பண்ணி எல்லாம் வந்து கல்லறை திருநாளும் சரி அல்லது நினைவு நாளையும் நம்ம போய் செய்வோம்.
ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகின்ற போது கல்லறைகள் பார்ப்பதற்கு அழகாக தோற்றம் அளிக்கும், ஆனால் அதற்குள்ளாக பார்க்கின்ற போது அதிலே எலும்புகளும் அல்லது மரித்தவள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். பரிசேயராகிய நீங்களும் வேத பார்க்கும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்ச ஒரு பகுதி நிறைய பேசிட்டோம். லூக்கா 18 11-12 வசனத்துல அந்த இடத்துல பரிசேயரும் வேத பார்க்கும் ஜெபிக்கின்ற போது பரிசேயர் சொல்லுகின்றார், நான் எல்லா கட்டளைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், தசமாக கொடுக்கிறேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்யறேன், இவரை போல இல்ல அவரை போல இல்ல, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஆனால் ஆயக்காரனோ என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே நான் இந்த ஆலயத்திற்கு உள்ளார வருவதற்கே தகுதியில்லை என்று மார்பிலை அடித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசேயன் அல்ல ஆயக்காரனே நீதிமானாக எண்ணப்படுகிறான். ஒரு அன்றைக்கு மற்றொரு பார்வையில வேண்டுமானால் பரிசேயரும் வேத பாரகரும் ஒரு பரிசுத்தமானவர்கள், ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் பரிசுத்தமாக அவர்கள் ஜீவிக்கவில்லை என்பதை ஆண்டவர் தோளுரித்து காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். 23 Matthew 23:28 அப்படியே நீங்களும் மனிதருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படி வாழ்றோம், வெளிவேளை மற்றவர்கள் பார்ப்பதற்கு புறம்பான காரியங்களில ஒரு பக்திமயமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நிறுத்தி பார்க்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 139 நம்ம பார்க்கிறோம், நான் எங்கே போனாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் வருகிறீர் என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்றான். நான் எங்க போனா என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பே கர்த்தாவே நீ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்க அளந்திருக்கீங்க சுவாமி, நீ உட்காரது எழுந்திருக்கிறது புறப்படும் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர், என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதை கர்த்தாவே நீ அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர் என்றால் கடவுளுக்கு தெரியும் யாரு பக்தியா இருக்காங்க, யார் போலித்தனமான பக்தியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். உலக வேண்டுமானால் நம்மை பார்த்தோன்னே பக்திமயமான வெள்ளை ஆடைகள் உடுத்திருப்பதனாலே பக்தி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறுத்தி பார்க்கின்றவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது பார்க்கிறோம். நீங்கள் 139 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர், விடியற் காலத்தில் செட்டைகள் எடுத்து சமுத்திர கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் கடவுளுக்கு மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பக்தன் இவனமாக பாருகிறார், நான் எங்கே போனாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கின்றீரே, நான் எங்கே போனாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கின்றீரே, பானத்திற்கு நான் ஏறிடினும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உன் கரம் என்னை அங்கு நடத்திடுமே, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமே, நான் எங்கே போனாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கின்றீரே. எனவே ஆண்டவர் நம்மை நிறுத்தி பார்க்கின்றவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நாவில சொல் பெறுவதற்கு என்பதே நாம் என்ன பேசுகிறோம் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். அதே போல மத்தேயு நற்செய்தி 21:31 பார்க்கிறோம், ஆயக்காரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த பரிசேயர் வேதபாரி நீங்க ரொம்ப பரிசுத்தமா வாழ்றவன் நடிக்கிறீங்க, ஆனா பாவத்தில் இருக்கிற மக்கள் வந்து மனம் திரும்புகின்ற போது மனம் திரும்ப ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கொலோசிய 3:1-2 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மேலானவைகளை தேடுங்கள் பூமியிலே அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மத்தேயு 6:33 வேதத்தில் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முற்படுகின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த போதனைகளை நாம் பின்பற்றுகின்ற போது கண்டிப்பாக நம்மால் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமாக பல்வேறு கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியில் யாத்ரா புஸ்தகத்திலே நாம் 20 அதிகாரத்திலே 1-17 வாசித்தோம் இல்லையா,
அதுல இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த 10 கட்டளை கொடுத்து இந்த கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கட்டளைகளை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கட்டளைகளுக்கெல்லாம் புதுவிளக்கம் கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனவேதான் யோவான் நற்செய்தி நூலில 6:60 வசனம் என்று நினைக்கிறேன், நான் வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 6:60 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய சீஷரில் அநேகரவர்களை கேட்டபோது இந்த கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய உபதேசம் நமக்கு வந்து ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கலாம். This teaching is very difficult. Who can accept it, follow it? யார் இதை புரிந்து கொள்ள முடியும், யார் அறிந்து கொள்ள முடியும், யார் இதை பின்பற்ற முடியும்? ஏனென்றால் இவருடைய உபதேசங்கள் கடினமான உபதேசங்களாக இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மத்தேயு 5:5 அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், பழைய ஏற்பாட்டில் கொலை செய்வதுதான் கொலை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுக்கிற என்ன சொல்லுகிறார், கொலை செய்கிற நியாயத்திற்கு ஏதுவாய்ப்பான் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே முட்டாளே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிரு. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் வந்து இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையிலே இருக்கிறோம், சொந்த சகோதரனிடத்திலே பகைமை உணர்வுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொந்த உறவுகளை பகைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சகோதரனை முட்டாள் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லுகிறது என்றால் நாம் எந்த அளவிற்கு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல நாம் பார்த்தோம் என்றால் 27-28 வசனங்கள் என்ன சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே 5 பின்பகுதியில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புது விளக்கம் சொல்றார். விபச்சாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வது மாத்திரம் விபச்சாரம் அல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்றால் எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் பரிசுத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்துல நம்முடைய சிந்தனைகளிலே எந்த அளவிற்கான பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று இதுதான் கடினமான ஒரு உபதேசம். எனவே நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற போது ஒரு பரிசுத்தத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட கற்பனைகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, அதை தாண்டி நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, ஒருவரில் கொலை செய்கிற கொலை என்ற செயலின் மூலம் மட்டுமல்ல, நாவினாலேயும் ஒருவரை நாம் கொலை செய்ய முடியும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களை புண்படுத்தும். அதன் மூலமாகவும் கூட அந்த ஒரு கொலை செய்கின்ற அனுபவத்திற்குள்ளாக கூட நான் அதை கடந்து செல்வோம் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 3 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 3 நெருப்பு அது அடங்காத பொல்லாங்கானதும் நாவை பற்றி சொல்லுகிறார். நீங்க யாக்கோபு திருப்புங்க, யாக்கோபுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த நாக்கு பத்தி அவர் சொல்லுவார், அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவரு ரொம்ப அழகா சொல், நாவை அடைக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத உள்ளாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்தது. No one can tame the tongue, a restless evil full of deadly poison என்று சொல்லுங்க. எவ்வளவு அழகா யாக்கோபு நம்ம நாக்குல விஷம் இருக்கிறதுன்றார். மற்றவங்களை காயப்படுத்த முடியும், மற்றவங்களை இந்த நாக்கு மூலமா கொலை செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம என்ன வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கலாமா? என்னென்ன வார்த்தைகள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கின்ற போது நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறேன். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய போதனைகளை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு மனிதரை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும். வில்லியம் கேரி என்கின்ற அருமையான ஒரு மிஷினரி, அவர்தான் இறையியல் கல்லூரி ஷெராம்பூர் இறையியல் கல்லூரியை அவர்தான் துவங்கி வைத்தவர். அவர்தான் ஃபவுண்டர் ஆஃப் ஷெராம்பூர் காலேஜ், தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே. அங்கே இறையியல் படிக்கிறவங்களாம் படிச்சுட்டு வருவாங்க, நமக்கு நம்முடைய டிஎல்சிக்கும் சரி மற்ற சிஎஸ்சிக்கும் சரி. அந்த வில்லியம் கேரி அவர்கள் நம்முடைய சீகன்பால் கையாவுக்கு பின்பதாகலாம் அவங்க வராங்க, கல்கத்தாவுக்கு வராங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவர்கள் வந்த ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம். அந்த உடன்கட்டை ஏறுகின்ற ஒரு
சம்பவம் நம்முடைய இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது. அதாவது கணவன் இறந்துவிட்டால் அந்த தீயிலேயும் மனைவியும் சாக வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நம்முடைய இந்திய தேசம் இருந்தது. ஆனால் வில்லியம் கேரி ஐயா அவர்கள் அதை பார்த்தவுடனே அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். இது மனித நேயத்திற்கு எதிரானது என்று சொல்லி குரல் கொடுக்கின்றார். அப்போது அந்த பகுதியிலே ராஜாராம் மோகன் ராய் என்பவரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். ஆனால் இந்த உடன்கட்டை ஏறுதலை வில்லியம் கேரி மிகவும் கண்டித்து அரசாங்கத்திலே இந்த செய்தியை போய் சேருகின்ற அளவிற்கு இதை கண்டிக்கின்றார். ஆனால் ராஜாராம் மோகன் ராய் பேசப்பட்ட அளவிற்கு வில்லியம் கேரி ஐயா அவர்களை பேசவில்லை. ஆனால் அவரும் சிறப்பான பணிகளை ராஜாராம் மோகன் ராயும் செய்தார். அதை காட்டிலும் வில்லியம் கேரி ஐயா மிகவும் சிறப்பாகவும் செய்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிளம்பி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு அந்த அரசாங்கத்தினுடைய அபிஷியல் டிரான்ஸ்லேட்டரா வில்லியம் கேரி ஐயா பயன்படுத்தி வந்தார்கள். அப்போது ஒரு ஆர்டர் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு அவருக்கு கிடைக்கிறது. என்னன்னு பார்த்தா, இந்த உடன்கட்டை ஏறுதலை அரசாங்கம் ரத்து செய்கிறது, இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் இப்படிப்பட்ட மரணத்தை தழுவக்கூடாது என்று சொல்லி ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார்கள். அந்த அரசாணையை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி வில்லியம் கேரி ஐயா கிட்ட வருது. எப்போ வருதுன்னா, ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறார், ஆராதனைக்கு நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிற வேலையில வருது. உன்னை என்ன தெரியுமா செஞ்சாரு, ஆராதனைக்கு செல்லாமல் முதலாவது அந்த அரசாணையை மொழிபெயர்த்து கொடுத்தாராம். அப்போ அவருடைய மகனை அழைத்து நீங்க போய் ஆராதனை எடுங்கன்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. எதுக்கு, நிறைய பேர் கேட்டாங்க, என்னயா நீங்க வந்துட்டு ஆராதனைக்கு வந்துட்டு செய்யலாமே அப்படி அவர் சொன்னாராம். இந்த நேரத்தில் எங்கேயாவது ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தழுவக்கூடாது என்பதற்காக தான் நான் இதை செய்தேன் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய போதனைகளை உள்வாங்குகிறவர்கள் இப்படித்தான் ஆத்ம பாரம் நிறைந்தவர்களாக இருப்பார். எனவே ஆண்டவருடைய போதனையை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த ஒரு ஆதாயம், ஆத்ம ஆதாய பணி நம்முடைய உள்ளத்தில் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் நம்முடைய மிஷினரிகள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே ஓய்வு நாளிலே ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆண்டவர் மேல கொண்டு வராங்க. ஓய்வு நாளில் போய் இவர் சுகப்படுத்திட்டாரு, அதை ஆண்டவர் மிக அழகாக அவரிடத்தில் புரிய வைக்கின்றார். அதே போல இது ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனித நேயம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களுக்காக தான் இந்த ஓய்வு நாள் படைக்கப்பட்டதே தவிர ஓய்வு நாளுக்காக மனிதன் படைக்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் புரிய வைக்கிறார். எனவே இந்த சிந்தனைகள் என்பது, ஆண்டவருடைய போதனைகள் என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகும்போது இப்படிப்பட்ட இந்த கடினமான இறை வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்ற போது கண்டிப்பாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்மாலே சுதந்திரிக்க முடியும். எனவே கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவது, ஒப்புரவாகுதலை நாடுங்கள். மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிறோம், 5:23 நாம் பார்க்கின்ற போது அந்த ஒப்புரவாகுதலை குறித்து மிக அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பலிபீடத்திலே உன் காணிக்கை செலுத்த நீ வருகின்ற போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்திலே உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகு. இது கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம காணிக்கை படைக்க ஆலயத்திற்கு வருகின்ற போது நாம் எந்த வித மனநிலையோடு நாம் ஆண்டவருக்கு காணிக்கை படைத்து வருகிறோம், மனதில் எத்தனை வன்மங்களை வச்சிருக்கிறோம், எத்தனை பேரோடு நம்ம பேசாமல் இருக்கிறோம், எத்தனை பேரோட ஒரு பகைமை உணர்வோடு இருக்கிறோம், அப்படின்னா நம்ம சில போடுகின்ற காணிக்கைகளை எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேருகிறது என்று தெரியல. நானும் காணிக்கை போடுகிறேன், ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். நீ காணிக்கை செலுத்தும் போது ஏதேனும் உன் சகோதரத்திலே ஒரு குறை உண்டென்றால் அங்கே நீ வைத்து விட்டு முதல்ல போய் ரிக்கன்சிலே ஆவா என்று சொல்கிறார். ஒப்புரவாகி விட்டு வந்து செலுத்து என்று சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் திருச்சபையிலையும் ஒப்புரவாகுதல் என்பது எந்த அளவிற்கு மிக முக்கியம் என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ரிக்கன்சிலேஷன் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் திருச்சபையிலும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக அவர் இருக்கின்றார். மத்தேயு 5:25 நீங்க பார்க்கும்போது, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திலே ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்திலே ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 5:18 சொல்றது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆல் திஸ் இஸ் ஃப்ரம் காட் ஹூ ரிகன்சிலைட் ஹாஸ் டு ஹிம்செல்ஃப் த்ரூ கிரைஸ்ட் அண்ட் ஹாஸ் கிவன் ஆஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலேஷன் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு இந்த ரிகன்சிலேஷன் என்பது இன்றைக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே படித்த போது ஜெயில் மினிஸ்ட்ரி என்று ஒன்று உண்டு.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறையில் இருக்கின்ற சிறை நண்பர்களை பார்த்து அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகின்ற ஒரு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு எந்த அளவிற்கு அது நடக்கிறது என்று தெரியவில்லை. இன்னைக்கு அரசாங்கம் பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இருந்தபோது அது அனுமதியோடு இறையியல் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வாரம் வாரம் சிறைக்குள்ளாக சென்று அந்த சிறை நண்பர்களை சந்தித்து அவர்களோடு பேசி ஆண்டவரை அந்த இடத்துல சொல்வார்கள். அதில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்றால், அப்படி ஒரு முறை செல்லும் போதுதான் அந்த சிறையில் இருக்கின்ற ஒரு கைதி ஒரு நண்பர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் தன்னுடைய மகனை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி கேட்டு அவரும் படித்து முடித்து இன்றைக்கு திருச்சபையில ஒரு ஆயராகவும் இருக்கின்றார். எனவே அந்த ரிகன்சைல் மினிஸ்ட்ரியை இன்றைக்கு நாம மற்ற இடத்துல கொண்டு செல்லுகின்ற போது நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் கூட அந்த ஒப்புரவாகி அவரோடு நல்மணம் பொருந்துகின்ற ஒரு சூழலாக நாம் இருக்கின்ற போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களையும் அருட்கொடைகளையும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் பல திருச்சபைகள்ல கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அது எங்க போகுதுன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகுது. ஏனென்றால் ஒரு ரிகன்சைல் எண்ணங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்புகிறார். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற ஒரு துணையை ஏற்படுத்தினது குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான். எனவே இன்றைக்கு குடும்பமாக திருச்சபையாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ரிகன்சிலேஷன் மினிஸ்ட்ரியை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒப்புரவாகுதன் ஊழியத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இன்றைக்கு இந்த பரிசேயர் வேதபாரகரை போல ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இல்லாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழ்கின்ற போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் யோசிக்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முற்படுங்கள். இரண்டாவது, ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய போதனைகளை பின்பற்றுங்கள். ஒப்புரவாகுதலை இன்றைக்கு நாடுகின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இறுதியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற போது எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாம் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருவேளை ஒருத்தர் சொல்லுகிறாரு, ஒரு கூட்டம் மயில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் புறம்பே அப்படியே அலங்காரமாக இருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது, கழுகு கிறிஸ்தவர்கள். இவர்கள் உயரத்திலே கழுகு பறப்பது போல பறப்பார்கள், ஆனால் அசுத்தமானதான் கழுகு உணவு உட்கொள்ளுமா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இரண்டாவது, கோழி கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒருவேளை கோழி வந்து அதிக தூரம் பறக்காது இல்லையா, கொஞ்ச நேரம் பறக்க ரெக்க இருக்குன்னு பறக்கும், திருப்பி அப்படியே இறங்கிடும். அதே போலதான் விசுவாசம் குன்றிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். காகம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். காகம் வந்து தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல கொக்கு கிறிஸ்தவர்கள். கொக்கு பார்ப்பதற்கு வெண்மையாக இருக்கும் அல்லவா, ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்கள். அதே போல ஆந்தை கிறிஸ்தவர்கள், இரவிலே மாத்திரம் நாம் கண் தெரிகிற ஒரு கூட்டம். இறுதியாக ஒரு சொல்லுகிறார், உரா கிறிஸ்தவர்கள், கபடற்ற உத்தம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுவார். இந்த கிறிஸ்தவ பட்டியலில நாம் எந்த கிறிஸ்தவராக நாம் வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒரு முடிக்கின்ற போது, புறா கிறிஸ்தவர்கள், புறாவை போல கபடற்ற உத்தம கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே புறா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் சரியான ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இதை குறித்து யோசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட இதே செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் மூலமாக நீ இந்த வாரம் முழுவதும் எங்களோடு பேச வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நல்லவராக உடைய வாழ்க்கையில் இருக்கிறீர். உங்களுடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழவும், உங்களுடைய போதனைகளை கடைபிடிக்கவும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மன கசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒப்புரவாகி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபித்தார்கள். தொடர்ந்து எங்கள் வாரம் முழுவதும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவினைக்கு நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் நிலைத்து நிற்பதாக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். அன்புள்ள பராவரனே, நீங்கள் ஒன்றாட நிற்பதில் பிதாவே, இவ்வுலகில் உள்ள ஒரு திருச்சபை கல்லூரி ஆசிர்வதியும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையராகி நாங்கள் சுத்த போது உறுதியாக நிற்க துணை செய்தலும், எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் சபையில் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற சபையாரையும் பரிசுத்த ஆவியாளருக்கு ஊழியத்தை ஆசிர்வதியும் அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடை உண்மையும் நேர்வுமான ஊழியர் நடக்கும் வேண்டிக் கொள்கிறோம். திருப்படிக்கென்று பயிற்சி விட்டுவிடுகிற மாணவர்களின் போதிக்கு பார்த்து ஆவியாளர்களும் உமது அறுவடைக்கென்று அனுப்பப்படுத்தும் ஊழியரை கொண்டு
சபைக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும் சுவாமி. உலக அதிகாரிகளுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பிரதம மந்திரி முதலமைச்சர் அவர் சேர்ந்த யாவருக்கும் நல்ல வரங்களை கொடுத்து இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொரோனா காலங்களிலே மக்களுக்கு நல்ல நன்மைகள் சென்றடைய அவர்களுக்கு ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலங்களிலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை பாதிக்கப்பட்ட நாடுகளில் அவருடைய கருத்தில் வைக்கிறோம். விசேஷமாக இந்திய நாட்டினுடைய கருத்தில் வைக்கிறோம். வட மாநிலங்களில் அதிகமாக பரவி வருகின்ற ஒரு சூழல் ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா அன்றுவரை இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் வட மாநிலங்களிலே அதிகமான மாநிலங்களிலே அதிகமான அன்றுவரை பாதிப்புகள் இருக்கிறது. தமிழகத்தை என்னுடைய கருத்தில் வைக்கிறோம். சென்னை மட்டத்தை என்னுடைய கருத்தில் வைக்கிறோம். மதுரை விருதுநகர் தேதி கொண்ட போதிலாம் கருத்தில் வைக்கிறோம். தென் மாவட்டங்களில் அதிகமாக பரவி வருகின்ற நோயை கருத்தில் கட்டுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே இனி வருகின்ற நாட்களில் மரணங்கள் ஏற்படாத வண்ணம் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் கருத்தில் இங்கே பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலங்களிலே மக்களுக்காக பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அன்றைய போக்குவரத்து காவல்துறைக்காக, பொதுப்பணித்துறைக்காக, சுகாதாரத்துறைக்காக, இனிமாக அவருடைய என்ஜிஓஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற மக்கள் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. அன்றுவரே கிராம சபைகள் திறக்கப்பட கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அதைத் தொடர்ந்து அன்றுவரே பேரூராட்சியில் இருக்கிற ஆலயங்கள் வருகின்ற நாட்கள் திறக்கப்பட அன்றுவரே கர்த்தரை எங்களுக்கு கிருபை புரிந்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே தெய்வ பிள்ளைகளுக்கு அழுக்காத போய் திருட்டு பொறாமை கற்பின்மை அநியாய வழக்கு பிரிவினை வீசுவதை பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தி எங்களுக்கு துணை செய்கிறோம். இங்கே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பிணிகள், மண்டபத்தில் இருக்கிறவர்கள், பல வகையான கிடக்கப்பட்டிருக்கிறவர்கள், எல்லோருக்குமே ஆவியானவரை கொண்டு ஆர்வம் ஆத்மக்களை நடத்துகிறோம். பரம தந்தையே, நாங்கள் இறுதியான பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலே உம்மிடம் தேவையான நன்மை பெற தந்தைத்தவர்களாக இருக்கிறோம் என்றாலும் நிமிப்பராக இயேசு கிறிஸ்து தேவனின் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாத்தம் வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பார்க்கின்ற மரணம், நரகத்தினை கிடைந்த எங்களை விலக்கி காத்துவோம். எங்கள் மரண நிலையில மனக்கலாக்கம் இல்லாமல் எங்கள் ஆவை பிதாவாக இடையே கடலிலே குறித்து மோட்டு ஆட்சி அடைபடும் அன்பு இந்த வேண்டும் என்று இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். நாம் ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டிலே சொல்லுவோம். பரமனங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, உங்களை சித்தம் பரமிடத்தை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணனுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போனதையும் பார்க்கணும் பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிப்பு நாம திமிழ்ந்து ராஜ்யம் வலிமை கத்தரானவ உங்களோடு இருப்பாராக. சமாதானம் தந்துவாராக. நினைவு பாடலாக ஞானப்பாடல் 11வது ஞானப்பாடல் கர்த்தரை காப்பாற்றும் ஆசீர்வாதம் தாரும் என்ற பாடலை சமாதானம் தந்தருவாராக.
பராபனுக்கு ஸ்தோத்திரம்.